ஒரு கேள்வி எங்களுக்கு இந்த இடத்திலே தோன்றலாம். இந்த இஸ்லாமிய பெண்கள் வரலாறு நடிகிலும் ஒவ்வொரு நாட்டிலும் பிரதேசங்களிலும் முகம் மறைத்துத்தான் வாழக்கூடியவர்களாக இருந்து வந்தார்கள் என்றால் இந்த வழக்கம் எப்படி இல்லாமல் போனது என்றால், ஹிஜ்ரி கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 13ஆம் நூற்றாண்டு வரும் பொழுது, 1300ஆம் வருடம் தாண்டி செல்லும் பொழுது, அந்த காலப்பிரிவில் இஸ்லாமிய உலகின் பற்பல நாடுகள் ஐரோப்பியர்களின் காலனித்துவத்துக்கு உட்பட்ட நாடுகளாக மாறிவிட்டது. முஸ்லிம் சமூகத்தின் தலைமைத்துவம் உஸ்மானிய கிலாபத் வடையினமடைந்த காலம், நோயுற்றிருந்த காலம், குற்றுயிரும் கொலையுயிருமாக வடையிடப்பட்டிருந்த காலம் ஹிஜ்ரி 13ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டம். இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய அந்த சாம்ராஜ்யத்தின் எல்லை கோடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக ஆரம்பித்தன, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தன. ஐரோப்பிய நாடுகள், ஒரு பக்கம் பிரிட்டனும் பிரான்சும் ஜெர்மனும் இத்தாலியும் போர்த்துக்கல்லும், இஸ்லாமிய நாடுகளை தங்களது ஆதிக்கத்தின் கீழால் அவர்கள் கையகப்படுத்த ஆரம்பித்தார்கள். நிறைய நாடுகள், ஆப்பிரிக்கா பிரதேசத்திலே இருந்த நிறைய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளின் காலனித்துவ நாடுகளாக மாறிவிட்டன. பற்பல மத்திய கிழக்கு நாடுகளும் ஐரோப்பியர்களின் காலனித்துவத்திற்கு உட்பட்ட நாடுகளாக மாறிவிட்டன. 1916ஆம் ஆண்டிலே பிரான்சுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுகிறது, என்ற பெயர். இந்த அக்ரிமெண்ட் எதற்காக நடாக்கப்பட்டது என்றால், மத்திய கிழக்கு பிரதேசத்திலே நாங்கள் கைப்பற்றி இருக்கும் இஸ்லாமிய நாடுகளை எங்களுக்குள்ளே சண்டை விடுத்துக் கொள்ளாமல், எங்களுக்குள்ளே மோதிக்கொள்ளாமல் எப்படி நாங்கள் பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்று அந்த இரண்டு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளை பங்கு போட்டுக் கொண்டன. அந்த வகையில் சிரியாவையும் லெபனானையும் பிரான்ஸ் ஆக்கிரமித்துக் கொண்டது, ஈராக்கையும் பலஸ்தீனையும் ஜோர்தானையும் பிரிட்டன் ஆக்கிரமித்துக் கொண்டது. இப்படி ஆப்பிரிக்க நாடுகளில் பெரும்பகுதி, மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும்பகுதிகளை அந்த மேற்குலக காலனித்துவ சக்திகள், ஐரோப்பிய காலனித்துவ சக்திகள் இஸ்லாமிய நாடுகளை துப்பாக்கி முனையில் பீரங்கி முனையில் ஆக்கிரமித்ததன் பின்னர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டு தூரப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இவர்களது நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் நாங்கள் உடைத்தறிய வேண்டும் என்பதற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் போதனைகளை விட்டும் இவர்களை தூரப்படுத்த வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக சிந்தனா ரீதியான படையெடுப்புகளை மேற்குலக நாடுகள் அந்தந்த நாடுகளில் மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றன. இதற்காக அவர்கள் கையில் எடுத்த முதல் ஆயுதம், கையில் எடுத்த மிக பயங்கரமான ஆயுதம் என்னவென்றால், இஸ்லாமிய பெண்கள் இவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக, கொடுமைப்படுத்தப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, ஹிஜாபின் மூலமாக, பர்தாவின் மூலமாக, முகத்திரையின் மூலமாக, ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலமாக, வீடுகளுக்குள்ளே மறைந்திருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டின் மூலமாக முஸ்லிம் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும், இந்த பெண்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அந்த ஐரோப்பியர்கள் சொன்னால் முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதன் காரணமாக அவர்கள் செய்த முதல் வேலை என்னவென்றால், முஸ்லிம்களிலே இருந்து கல்வி கற்றவர்களாக, கல்விமான்களாக, புத்திஜீவிகளாக, அறிஞர்களாக அடையாளம் காணப்பட்டவர்களை விலைக்கு வாங்கினார்கள். இவர்களுக்கு மேற்குலக நாடுகளில் காணப்பட்ட பல்கலைக்கழகங்களில் இவர்களுக்கு இலவச கல்வியை கொடுத்தார்கள். இவர்களுக்கு மேற்குலக நாடுகளுடைய கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் அவர்களது பல்கலைக்கழகங்களில் அவர்களுக்கு நெஞ்சிகளிலே ஊற்றினார்கள். அவர்களது மூளைகள் கழுவப்பட்டன. ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களில், மேற்குலக நாடுகளின் பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை படித்துவிட்டு இஸ்லாமிய நாடுகளுக்கு திரும்பி வந்த அந்த அறிஞர்கள், அந்த புத்திஜீவிகள் இவர்கள் கருத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். நாங்கள் மிக பெரும் வீழ்ச்சியிலே எங்களது நாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன.
இதற்கான அடிப்படை காரணம் எமது பெண்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளை பாருங்கள், பெண்கள் எப்படி சுதந்திரமாக வாழ்கிறார்கள், எப்படி தைரியமாக இருக்கிறார்கள். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் ஈடுபாடு காட்டுகிறார்கள், ஆண்களுக்கு நிகராக வளர்ந்திருக்கிறார்கள். எனவே எமது பெண்களுக்கும் நாங்கள் விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை நூட்களின் மூலமாக, கருத்துக்கள் என்ற வகையில் அந்த அறிஞர்கள் பகிரங்கமாக முன்வைக்க ஆரம்பித்தார்கள். இதற்கு சொல்லப்பட்ட முதல் கருத்து என்னவென்றால், பெண்களே வெளியே வாருங்கள் என்பது அல்ல, பாதைக்கு இறங்குங்கள் என்பது அல்ல, வீடுகளுக்குள்ளே இருந்து நீங்கள் வெளிச்சத்திற்கு வாருங்கள் என்பது அல்ல, நீங்கள் முகங்களை மாத்திரம் திறந்தால் போதுமானது என்பதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டில் முகங்களை மூட வேண்டும் என்ற வசனங்கள் இறங்கியது முதல் ஹிஜ்ரி 13ஆம் நூற்றாண்டுகளாக 1300 வருடங்களாக இஸ்லாமிய பெண்கள் தங்களது ஆடை கலாச்சாரத்தின் மிக முக்கியமான அங்கமாக முகங்களை மறைத்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த ஐரோப்பிய நாடுகளின் காலனித்துவ சக்திகள் இஸ்லாமிய நாடுகளில் காலூன்றியதன் பின்னால் இந்த நாகரிகம் உடைக்கப்பட ஆரம்பித்தது, இந்த கலாச்சாரம் உடைக்கப்பட ஆரம்பித்தது. அன்று முதல் இஸ்லாமிய பெண்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட வேண்டும், சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த கருத்து அரபு நாடுகளில் மிக வேகமாக பரவ ஆரம்பித்தது. 1899ஆம் ஆண்டிலே பிரான்சிலே அங்கிருந்த பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்று வந்த காசிம் அமீன் என்ற எகிப்தை சேர்ந்த ஒரு அறிஞர் தஹரீருல் மர்ஆ என்ற பெயரில் ஒரு நூலை எழுதி வெளியிடுகிறார். அந்த நூலில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், பிரான்சுடைய ஆடை கலாச்சாரம் எமது நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், பிரான்சுடைய விவாக சட்டம் எமது நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், அந்த நாட்டில் பெண்கள் எப்படியெல்லாம் சுதந்திரமாக வாழ்கிறார்களோ, ஆண்களுக்கு நிகராக வாழ்கிறார்களோ, அதே போன்று எமது இஸ்லாமிய பெண்களும் ஆண்களை போன்று வெளியிலே வர வேண்டும், இந்த பர்தா என்ற முகத்திரை என்ற இந்த அநாகரிகமான ஆடை அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்ற இந்த கருத்தை பகிரங்கமாக தன்னுடைய நூலில் எழுத ஆரம்பிக்கிறார். 1900ஆம் ஆண்டிலே அல் மர்அத்துல் ஜதீதா, இஸ்லாமிய பெண்கள் எமது நாட்டு பெண்கள் புதுமை பெண்களாக மாற்றப்பட வேண்டும் என்ற தலைப்பில் இன்னொரு நூலையும் எழுதி வெளியிட்டார். இதுகால வரைக்கும் பற்பல நூற்றாண்டுகளாக எமது பெண்களை நாங்கள் வீடுகளுக்குள்ளே பாதுகாத்து, பர்தாவை போட்டு மறைத்து, முகத்திரையை போட்டு மூடி, இவர்களை நாங்கள் அடிமைகளாக வாழ வைத்திருக்கிறோம், அடிமைகளாக நாங்கள் இவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம், இவர்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்து ஐரோப்பிய பெண்களைப் போல புதுமை பெண்களாக இவர்களை மாற்ற வேண்டும் என்ற கருத்தை அந்த நூலிலே எழுதி வைத்தார். அது மட்டுமல்ல, எமது நாடு இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் அழகிய கலைகளில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம். அழகிய கலைகள் என்றால் என்ன? சினிமாவிலும் டிராமாவிலும் மியூசிக்கிலும் ஆடல் பாடலிலும் நாங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம். இதுதான் எங்களது நாட்டுடைய வீழ்ச்சிக்கு பிரதானமான காரணமாக இருக்கிறது என்று காசிம் அமீன் என்ற பிரான்ஸ் நாட்டிலே கல்வி கற்றுவிட்டு வந்த அந்த அறிஞர் எகிப்திலே பகிரங்கமாக பேசவும் எழுதவும் ஆரம்பித்தார். இப்படி பற்பல அறிஞர்கள் இவருக்கு முன்னாலும் பின்னாலும் அந்த நாட்டிலே தோன்றியவர்கள் பர்தாவுக்கு எதிராக, முகத்திரைக்கு எதிராக, இஸ்லாமிய பெண்களின் ஆடை கலாச்சாரத்திற்கு எதிரான மிக பகிரங்கமான மிக பயங்கரமான கருத்துக்களை முன்வைத்து, இஸ்லாமிய பெண்களின் ஆடை ஒரு கொச்சைப்படுத்தப்பட்ட ஆடை கலாச்சாரம், கேவலப்படுத்தப்பட்ட கலாச்சாரமாக முழு உலகுக்கும் இந்த முஸ்லிம்கள் எடுத்து காட்டினார்கள். இதன் விளைவுகளை இன்று பல நாடுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். இதன் தாக்கங்களை பல இஸ்லாமிய நாடுகளிலும், முஸ்லிம்கள் சிறுபான்மை சமூகமாக வாழும் நாடுகளிலும் இன்று வரைக்கும் இதன் விபரீதங்களையும் தாக்கங்களையும் நாங்கள் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கிறோம்.